நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தவறு எங்க நடந்திருக்குன்னா வெளியில கிடையாது, வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. நம்ம கிட்டதான் தவறு நடந்திருக்கு. அந்த தவறு செய்பவர்களை நம்ம வந்து தட்டி கேட்டால் மட்டும்தான் இன்னொரு வாட்டி அடுத்தவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். நமக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு சரி பரவாயில்ல, இந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக நம்ம செய்யறோம். இந்த விஷயம் நம்ம செய்யறது நம்மளோட ஆத்ம திருப்தி. நம்ம கூட போறக்கான ஒரு சகோதரர்களா அவங்களுக்காக நம்ம ஒரு கண்ணீர் அஞ்சல் செய்யறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், சார் சொன்னாங்க பாதுகாப்பு துறை மினிஸ்டர் வந்து இன்னும் இது வரைக்கும் வந்து இந்தியாவிலே இல்லை, வெளியூர்ல இருக்காங்க. அப்பன்னா இதனுடைய பின்னணி என்ன? நல்லா நம்ம வந்து ஒரு சிந்திச்சு பார்க்கணும். இப்போ தட்டி கேட்கறவங்களுக்குலாம் இதை கதின்னு சொன்னா நாளைக்கு யார் தட்டி கேட்க வருவா? நாளைக்கு இப்ப நம்ம இந்த விஷயத்த பார்த்தா நம்ம கூட ஏதாவது விஷயம் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு பெத்த தாய் வந்து ஒரு மிலிட்ரிக்கு ஒரு நம்ம நாட்டை பாதுகாப்புக்கு வந்து அனுப்புறாங்கன்னு சொன்னா அவங்க தெரிஞ்சுதான் அனுப்புறாங்க. எந்த நேரத்திலையும் தன் மகனுக்கோ இல்ல கணவனுக்கோ மரணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அனுப்புறாங்க தவிர தெரிய மாட்டோம். ஆனா அந்த மரணம் எப்படி இருக்கும்? வீர மரணமாக இருக்கும், நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கான மரணமா இருக்கும். ஆனா இன்றைய மரணம் அது வந்து இது வீர மரணமே கிடையாது. நம்மள வந்து ஏற்படுத்திக்கிட்டோம். நம்மளுடைய அந்த சகோதரருக்கு நம்ம கொடுக்கிற ஒரு மரியாதை நிமித்தமாக வீர மரணம் சொல்றோம். இது அகால மரணம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நம்ம மனசுல வந்து உள்ள வந்து உணர்வு பூர்வமா கம்பல்சரி. இது வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒருவளுக்கு அகால மரணம். அப்போ ஒரு சாதாரண இந்த கோயம்பேடுல இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஒயிட் ஷாப்ல இருந்து குடிச்சுட்டு வந்த பக்கம் தாண்டத்துக்குள்ள 108 போலீஸ் வந்து அவங்களை வாய ஊதி அவங்களை வந்து கரெக்டா கேஷ் பண்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் நடக்கும் போது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா? இல்ல திட்டமிட்டு வேணும்னே வந்து அவங்க அந்த விஷயத்த வந்து இப்படி நடக்கணுன்றதுக்காக இதை செயல்பட்டாரலாம். நிச்சயமாக நான் சொல்றேன், இதை சார் நல்லா சிந்தித்து பார்த்து தம்பி சொன்னாங்க, ஜெயில் சொன்னாங்க, இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய உரிமை ஓட்டு போடணும்னு சொல்றது வந்து நம்மளுடைய உரிமை. ஆனா இன்னைக்கு பார்த்து பார்த்து முக்கால் வாசி இன்னைக்கு ஊடகங்களும் பத்திரிகையாளர்கள் நினைத்தால் இதனுடைய நாட்டினுடைய தலையெழுத்த கண்டிப்பாக மாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் அந்த பத்திரிகை சங்க தலைவருக்கு நான் வந்து இதை தெரியப்படுத்திக்கிறேன். நிச்சயமாக வந்து இதை வந்து மூன்றாவது ஒரு தூண் சொல்றாங்க பத்திரிகையை. அந்த பத்திரிகையாளருக்கு நீங்க தயவு செய்து ஒரு நல்ல விஷயத்த வெறும் ஆடம்பரமாக பணத்துக்காக மட்டுமே பத்திரிகை துறை இல்லாம ஊடகங்கள் வந்து கம்பல்சரி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் பெருசா கள்ளக்காதல் இங்கே ஏமாத்திக்கலாம் அங்க ஆகும் இதெல்லாம் மட்டும் பெருசு பெருசா நம்ம வந்து எக்ஸாபிஷன் பண்ணி இன்னைக்கு ஊடகங்களை காட்டுறோம். இவ்வளவு பெரிய விஷயத்த எல்லா ஊடகங்களையும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒளிபரப்பி அவங்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு வந்துட்டு அதனுடைய தெளிவான ஒரு விஷயத்த கருத்தை வந்து ஊடகங்கள் பத்திரிகை துறையால் மட்டும்தான் இந்த பெரிய லெவலில் சாதிக்க முடியும். ஏற்கனவே சார் சொன்னாங்க திரைத்துறையில் இருக்கிறவங்க இங்க இருக்கிறீங்க, திரைத்துறையை சார்ந்து அவங்களுக்கு ஒவ்வொரு இப்போ நம்ம இது வந்து ஒரு முக்கியமான தலைவர் தான் இங்க உட்காந்துருக்கீங்க. நம்ம அமைப்புல இன்னைக்கு 68 இங்க ஆஜராயிருக்கீங்க. முக்கியமான தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க நம்ம இங்க கூடியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாலும் கீழே ஒவ்வொரு மாவட்டத்துல 1000 2000 2000 மேல வந்து நிர்வாகி இருக்கீங்க. நீங்க இப்ப உங்க ஏரியால ஒரு கேண்டல் ஏத்தி அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துங்க. நீங்க போய் சொன்னால் மட்டும்தான் அடித்தள மக்களுக்கு இதெல்லாம் புரியும். ஏன்னா வந்து இன்னைக்கு அரசியல் நிலைமை அந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து சாதாரணமே தெரியும், ஒரு போராட்டம் பண்றதுக்கே வந்து அவங்க பேர்ல வந்து ஒரு குண்டாஸ் போட்டு தேவையில்லாத ஒரு வழக்கை போட்டு. ஏன்னா போராட்ட காலத்துல போற நின்னாதானே நீ போராடுவா, ஒன்னு போய் உள்ள போட்டாக்க நீ எங்க இது போராட முடியும்? சாருக்கு தெரியும் இன்னைக்கு எவ்வளவோ ஒரு வழக்குகளை இன்னைக்கு சந்திச்சுட்டு ஜலீல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எதற்காக நான் அதை சொல்றேன்னு சொன்னா தயவு செய்து சிந்தித்து பார்த்து இந்த நிகழ்வு திட்டமிட்ட ஒரு நிகழ்வு, நம்மளா நம்ம கண்ணை குத்திக்கிட்ட ஒரு கதை தான். நம்மளா போன வாட்டி நம்ம வந்து சிந்தித்து பார்க்காம செயல்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நம்மளை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. மேலும் இப்போ ஒவ்வொரு இப்போ இந்த இன்னைக்கு இந்த 42 இறந்துட்டாங்க. அடுத்தது எந்த ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை நீ போ தைரியமா நீ போருக்கு போன்னு சொல்லி அனுப்புவாங்க? சிந்திச்சு பாருங்க, அது வாழ்ற காலங்கள். நான் வந்து இப்போ நம்ம ஒரு போர் வருது அப்படின்னு சொன்னா நாட்டை எதிர்த்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயம் செஞ்சோம்னா அது வந்து நம்மளுக்கு பெருமை. ஆனா அந்த காப்பாற்றவங்களே இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்களே அழிச்சு அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால நீங்க தயவு செய்து திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறது அழகா எடுத்து பேசுனாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாமே சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாங்கும்போது 4 பேர் தான் இருப்பாங்க ஸ்டேஜில். அந்த 4 பேருக்கு ஒரு லீடர் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதா 40 பேர் 40 பேர் 40 பேர் 40,000 பேர் 40 லட்சம் சொல்லிட்டு மக்கள் வந்து ஒன்று சேர்ந்தாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு லட்சத்துக்கு சமானம் உள்ளவங்க இங்க உட்காந்துருக்கீங்க. தயவு செய்து நீங்க இந்த விஷயத்தை விழிப்புணர்வை நம்ம கிட்ட நம்மளை சார்ந்தவங்க கிட்ட நீங்க எடுத்துக்கொண்டு போய் உரைக்கணும். இதை எப்படி என்னால வந்து இதனுடைய ஈடுகை வந்து சொல்லவே முடியல. எப்படி சொன்னாலும் இதை சரி கட்ட முடியாது. நம்ம எல்லாருக்கும் மனசு அப்படி ஆழமா பதிஞ்சிருக்கு. தயவு செய்து உங்களால் முடிந்தது ஒரு 10 பகிர்ந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க இது விஷயம் எப்படி நடந்திருக்குன்னு. இந்தியா நம்ம வந்து தட்டி கேட்டால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். ஒரு ஒரு நம்மளுடைய வீரர்கள் அப்படின்ற விஷயம் இல்லாம சிரியா நாட்டில் இருந்தவங்களுக்கு நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு பண்ணோம். போன வாட்டி சிரியா நாட்டில் அந்த நடந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம வந்து இங்கே அஞ்சலி செலுத்தணும். அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும்
எங்களுடைய அமைப்பு சார்பாக மனமான்ற இரு கைகூப்பி மனக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்து தங்களால் முடிந்தவரை இவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க தெளிவாயிடுவாங்க. சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பணம் காசுன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பட்சம், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது அந்த குடும்பத்துக்கு ஈடாகாது. நம்ம செய்ய வேண்டியது அடுத்தது இந்த நிகழ்வு நடக்காமல் இருக்க நம்ம நாட்டுக்குள்ள கால வைக்கிறாங்க. ஒரு தலை நாடுக்கு போக வேண்டாம், இருக்கிற நம்மளுக்கு ஆடுற தட்டை காக்கிற நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் இதை தட்டை கேட்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அமைந்திருக்கு. நன்றி கூறிக்கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டு நன்றி.